கோவை புக்கடம் பகுதியில் நிகழ்ந்த கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அப்போது கோவை நகரின் பாதுகாப்பினை தொடர்ந்து உறுதி செய்திட முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கோவை நகரில் பாதுகாப்பை வலுப்படுத்திட மூன்று இடங்களில் புதிய காவல் நிலையங்களை உடனடியாக அமைக்கவும் மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுத்திட காவல்துறையில் ஒரு சிறப்பு படையை உருவாக்கிடவும் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவை உட்பட தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் நவீன கண்காணிப்பு கேமராக்களை விரைவில் பொருத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மாநிலத்தின் உளவு பிரிவில் கூடுதல் காவல்துறை அலுவலர்களை நியமனம் செய்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பற்றியும் அவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் பற்றியும் தகவல்களை அளிப்போருக்கு தக்க பாதுகாப்பினை வழங்கிடவும் அவர்களை ஊக்குவித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் கோயம்புத்தூர் சம்பவத்தை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்துறை கூடுதல் செயலாளர் பனீந்திர ரெட்டி காவல்துறை தலைமை இயக்குநர் பாபு காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் காவல்துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்